ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது HDFC பேங்கோட Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு. ஸோ சாட்டர்டே வந்திருக்கிற இந்த Q3 ரிசல்ட் திங்கக்கிழமை எப்படி மார்க்கெட்டில் இந்த நியூஸ் HDFC ஸ்டாக்ல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக மொபைல்லையே ட்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் மொபி சாஃப்ட்வேரில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளோ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு HDFC பேங்கோட Q3 ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைவேட் செக்டர் HDFC பேங்கோட பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம Q2 ரிசல்ட்டில் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த டீட்டெயிலை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ HDFC பேங்கை பற்றின லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த நிறுவனம் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, 20% மேலே இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்து 20.3% வந்து க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் 5,585 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோடது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேருந்து இவங்களோட ஸ்ட்ராங் க்ரோத் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4,642 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து HDFC பேங்க்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் அனலைசஸில் பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் அண்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ இந்த வந்து கிட்டத்தட்ட 12,576 கோடிக்கு மேலேயும் 21% மேலேயும் இயர் ஆன் இயரில் க்ரோத் இருக்குது அப்படின்னும். ஸோ இந்த இயர் வந்து அவங்களோட பேங்க் போஸ்டட் NII of Rs 10,314 கோடி. ஸோ டோட்டலாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா Q3 4.3% அவங்களுக்கு கெயின் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எஸ்டிமேட்டட் வந்து 20.6. ஸோ இட் ஹேட் ஆல்ரெடி ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 20.2 வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் நிறுவனத்துக்கு அந்த ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸில் பார்த்துருக்கோம், ஒரு நிறுவனத்தோட அவங்க வந்து அவங்களோட தேய்மானத்துக்கு எந்த அளவுக்கு பணம் ஒதுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு, ஒரு எம்ப்ளாயி அவங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்க, ஸோ அப்போ அந்த நிறுவனத்தில் அந்த அளவுக்கு க்ரோத் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வந்து தேய்மானம், ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு எல்லாமே வந்து இந்த இயர் வந்து நல்ல இந்த Q3 ரிசல்ட்டில் நல்ல பணத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அசட் வேல்யூ, அதுக்கப்புறமா வந்து NPA, ஸோ எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்திருக்கிறது. HDFC பேங்கோ வந்து திங்கக்கிழமை நிஃப்டியும் பாசிட்டிவாக போய் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னா இந்த ரிசல்ட் கண்டிப்பாக நிஃப்டி HDFC பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கலாம். இப்போ இந்த நிறுவனத்தோட இந்த ரிசல்ட் அப்படியே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த நிறுவனத்தோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 7வது மாதம் ஜூலை மந்த்து இந்த நிறுவனம் 2,211 அப்படிங்கிற ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அக்டோபர் மாதம் லோன் பார்க்கும்போது 1,885 அப்படிங்கிற லோவை டச் பண்ணிட்டு, இப்போ ரீசண்டாக வெள்ளிக்கிழமை இறுதியில் இந்த நிறுவனத்தோட பங்கின் மதிப்பு 2,130 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி மந்த்லி சார்ட்ல நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற பங்குனே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம 2013 பார்க்கலாம், அதே மாதிரி 2016, அதே மாதிரி 2019. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நிறுவனம் இப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2011 இந்த நிறுவனத்தோட விலை 497 அப்படிங்கிற லெவலில் இருந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2,220 அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதோட ஸ்க்ரீனர் பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். எந்த ஒரு நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்ட்ராங்கோட பேசிக்காக ஹோல்டிங்காக தெரிஞ்சுக்கணும், அந்த கேபிட்டல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ HDFC பேங்கோட மார்க்கெட்டல் கேபிட்டல் 5,79,00,000
கோடிக்கு மேல இருக்கு. அதே மாதிரி புக் வேல்யூ 390, ஆர்ஓசிஇ 7.32%, கரண்ட் பிரைஸ் 2130, ஸ்டாக்கோட பிஇ 30, அடுத்த ஆர்ஓஇ 17.87, 52 வீக் ஹை, 2219, 52 வீக் லோ 1830, டிவிடெண்ட் ஈல்டு 0.58% இருக்கு, சேல்ஸ் க்ரோத் 18.30% இருக்கு, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, Q3 ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம அதிக லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் வாங்கி இன்ட்ராடேல நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியே வேற லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து நம்ம வந்து HDFC பேங்க்ல ட்ரேட் பண்ணணும், பாசிட்டிவ் ரிசல்ட் ஓகே அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி தெரியாம நியூஸை மட்டும் வச்சு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து என்னுடைய கருத்து, அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் ரிசர்ச்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.